மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சொந்த சமூகத்தினராலேயே விரட்டியடிக்கப்பட்ட பழங்குடியினர் மலை குகைகளில் தஞ்சம் அடைந்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை குண்டு நகர் பகுதியை ஒட்டியுள்ளது கரட்டுப்பட்டி காலனி. இங்கு பழங்குடியினத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களான இவர்கள் கடமலை குண்டு பகுதிக்கு மேற்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் தேன் எடுப்பது, கிழங்கு தோண்டுவது, மருத்துவ குணம் கொண்ட இலைகள் பறிப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடமலை குண்டு கரட்டுப்பட்டி காலனியில் வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அரசு தரப்பில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு கட்டப்பட்ட 5 புதிய வீடுகளில் குடியேறியவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்களை அந்த பகுதியில் ஏற்கனவே குடியிருக்கும் பழங்குடியின மக்கள் அடித்து விரட்டியுள்ளனர். நாங்கள் வீட்டுக்கு போய் நம்மதான் இருக்கணும்னு நினச்சா அவங்களும் எங்கள் ஆதிவாசி மலங்குடி மக்கள் தான், நாங்களும் மலவாழ் மக்கள் தான். ஆனால் எங்களை அவங்க ஒற்றுமையாக வீட்டில் அங்கே ஆதரித்து சேர்த்து வச்சுக்கிற மாட்டாங்க. நீங்கள் வடக்கு மலைக்காரங்க, நாங்கள் ஆற்றுக்கு மேற்கு, உங்களுக்கு வீடு அங்கிட்டு கட்ட சொல்லுங்கள். இது எங்களுக்கு கட்டின வீடு, அரசாங்கம் கட்டி விட்டுற வீடு. மக்களுக்கு பூரா ஒற்றுமை இருக்கணும்னு நினச்சி அவங்க கட்டி விட்டுருக்குறாங்க. இவங்க வந்து எங்களை நிம்மதியாக வீட்டிலேயே இருக்கவே விட மாட்டுறாங்க. துரத்தி துரத்தி நாங்கள் வீட்டுக்குன்னு போய் நம்மளும் அவங்களோட ஒற்றுமையாக இருந்து வாழ்வோம்னு நினச்சோம்னா, ஆனால் எங்களை நிம்மதியாக அவங்க அந்த வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாங்க. எந்த நேரமும் சண்டையை போட்டு துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கிழக்கு மலைப்பகுதியில் வசிக்கும் நீங்கள் மேற்கு மலைப்பகுதியில் வசிக்கும் தங்கள் பகுதிக்கு வரக்கூடாது என சொந்த சமூகத்தினரே விரட்டுவதாகவும், இதனால் வசிக்க இடமின்றி பகல் நேரத்தில் பாறை இடுக்குகளிலும் இரவு நேரத்தில் ஓலை குடிசைகளிலும் வனவிலங்குகள் அதிகம் நிறைந்த பகுதியில் குழந்தைகளுடன் அச்சத்துடன் தங்கியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனக்கு புது வீடு இருக்குது சார், புது வீட்டில் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தங்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பயந்துக்கிட்டு நாங்கள் இங்கேயே வந்து இந்த புடவுலையே தங்கிக்கிறோம். பச்சை புளியெல்லாம் கரடி வருது, புளி வருது, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பயந்தும் பயமில்லாமல் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோங்க சார். எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் தேனுக்கு போயிடுறாங்க. ஒத்தையில் சத்தையில் நாங்கள் ஒத்த பொம்பளை பிள்ளைய இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு தான் சார் இருக்கிறோம் சார். அந்த வீடு அவங்களுக்கு வேணுமா? அந்த ஆளுகளுக்கு, அந்த பள்ளியர்களுக்கு. நீங்கள் வடக்கு மலை பள்ளியர் அங்கிட்டு தான் இருக்கணும், நாங்கள் மேற்கு மலை பள்ளியர் நாங்கள் இங்கிட்டு தான் இருக்கணும். அந்த இடத்துலேருந்து அங்கிட்டே இருந்துக்கங்க, இங்கிட்டு வராதங்கன்னு சொல்கிறாங்க சார் எங்களை. தங்க இடமில்லாமல் தவித்து வரும் தங்களை மலைப்பகுதியிலிருந்து விறகு எடுத்து வந்து விற்க வனத்துறையினர் தடுத்து நிறுத்துவதன் காரணமாக வருமானத்திற்கு வழியில்லாமல் போனதால் ஒருவேளை உணவு கிடைப்பதே அரிதாக உள்ளதாகவும் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். தங்களுக்காக கட்டித்தரப்பட்டுள்ள வீடுகளில் வசிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விரட்டி அடிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலப்பட்டியிலிருந்து வர ஒரு எங்களை தங்கவே விட மாட்டாங்க. ஒரு நாயிட்டும் பகலும் நாயிட்டும் பகலும் ஆம்பளை பம்பளையும் சாரத்தை குடிச்சு போட்டு கம்பாரவில் எடுத்து வந்து ரோட்டு வரைக்கும் பாலத்து வரைக்கும் வரைக்கும் வராங்க. நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் இருக்கிறதா சாகிறதுன்னு நினச்சி அப்படியே நாயிட்டுக்குனாலே ஊதி வந்துருச்சுங்க. பணம் போட்டு கட்டினாக்கா இருக்கட்டும், நம்மளுக்கு என்றைக்கும் மலையிலேருந்து மலை வாழும் மக்கள் தானே. நம்ம மலையிலேருந்து சாகுன்னு சொல்லி பேசாமல் எங்கள் பாட்டுக்கு இருக்கிறங்க சார். கலெக்டர்கிட்ட நேரையே போய் சொல்லி அவகட எடுக்க மாட்டாங்க. காரில் விழுந்து அழுந்து கேட்க உங்கள் சண்டையில் நாங்கள் வர முடியாதுப்பா, அது பழைய சண்டை தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. வாழ்வின் விளிம்பு நிலையில் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கும் பழங்குடியின மக்களே தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த மக்களை அரவணைக்காமல் விரட்டி அடிப்பது அனைவரையும் வேதனை